அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு பாவத்துல அகம் புறம்னு ஒரு காரகம் இருக்கு சார். உதாரணத்துக்கு இரண்டாவது பாவத்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டாவது பாவம் அகம் சார்ந்த பாவமா புறம் சார்ந்த பாவமா சார்? புறம் சார்ந்த பாவம். ஆனா அதுலயும் அகம் சார்ந்த காரகம் இருக்கு, புறம் சார்ந்த காரகம் என்னன்னா, ரெண்டாவது வீட்டுல கண் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, வாய் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, பல் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, பேச்சு இதெல்லாம் அகம் சார்ந்தது, பணம்ங்கிறது புறம் சார்ந்தது. இந்த அகத்துக்கும் அகம் சார்ந்த காரகத்துக்கும் புறம் சார்ந்த காரகம் என்னன்னா, அகம் சார்ந்த காரகத்தை ஒருத்தருக்கு அப்படியே நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, அதுக்கு சில விதி விலக்குலாம் இருக்கு. புறம் சார்ந்த காரகத்தை அப்படியே நீங்க கொடுத்துடலாம். அதே மாதிரி அகம் சார்ந்த காரகத்தை எடுக்க எடுக்க அது குறையாது, வளர்ந்துகிட்டே போகும். புறம் சார்ந்த காரகத்தை கொடுக்க கொடுக்க அல்லது எடுக்க எடுக்க அது குறைய ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு நாலாவது வீடுன்னு எடுத்தீங்கன்னா, கல்விங்கிறது அகம் சார்ந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சொத்துங்கிறது புறம் சார்ந்தது. ஒரு அப்பா பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காரு, மகன் ஒரு 15 வயசு ஆகுது, மகனுக்கு தலையில ஒரு ஓட்டை போட்டு, அப்பா தலையில ஒரு ஓட்டை போட்டு, பையன் தலையில ஒரு ஓட்டை போட்டு, ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி இவருக்கு இருக்கிற அருவெல்லாம் அப்படியே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இன்னும் அந்த டெக்னிக் வரணும்னு நினைக்கிறாங்க, எப்பவும் வரவும் வராது. இதுதான் அகத்துக்குண்டான அமைப்பு. ஆனா சொத்துங்கிறத நீங்க ஒரே நாள்ல, ஏன் ஒரு மணி நேரத்துல கூட டாக் மட்டும் எல்லாம் சரி பண்ணிட்டு பையனை கூப்பிட்டு போட்டோ பிடிச்சி அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஒரே நாள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு இவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே போயிடும். ஆனா கல்விங்கிறது அப்படி இல்லை. இவர் வந்து அதை அவனை கூட்டு உட்கார வச்சு அதை சொல்லி கொடுக்கணும்னா அவனுக்கு அது தெரியணும், அவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். சரி, புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா எல்லாத்தையும் கத்துத்தராருன்னா, கத்து கொடுத்த உடனே இவருக்கு இருக்கிற கல்வியில அவனுக்கு போயிட்டு இவர் டம்மியால ஆக மாட்டார். என்னங்க சார், ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம கல்வி எல்லாம் மறந்து போயிடுமா? இன்னும் மெருகேறும். அந்த மாதிரி இந்த அகம் சார்ந்த விஷயம் என்பது கொடுக்க கொடுக்க மெருகேறும். ஆனா அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு அந்த தகுதி வேணும். ஏன்னா அகம் சார்ந்த பாவம் அப்படின்னாவே அது எந்த பாவத்திலிருந்து வளருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னாவது பாவத்தை சார்ந்து இருக்கக்கூடியது, லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியது, அது அகம் சார்ந்த பாவங்கள். லக்னம்னா என்ன? ஒருவருடைய மூளை, ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன். அப்ப அகம் சார்ந்த விஷயத்த நம்ம உடனடியா ஒருத்தருக்கு நம்ம இது பண்ண முடியாது. அதை எடுத்துக்கொள்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அதை பொறுத்துதான் அது மாறும். இல்ல, இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் ஆறாவது வீடுன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, கடன்கிறது புறம் சார்ந்தது. ஏன்னா இவருக்கு வரக்கூடிய நோய் இவராலதான் அனுபவிக்க முடியும். ஆனா கடன்கிறது யாரும்னா பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் இந்த மாதிரி வரும் சார். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகங்கள் நன்றாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். இது ஒரு ரூல். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகத்தை நம்ம தெரியணும் அப்படின்னா, அந்த பாவம் லக்னத்துக்கு எத்தனையாவது வீட்டை தொடர்பு கொண்டுள்ளது என பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஜாதகத்துல ரெண்டாவது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது வீடு வந்து இந்த ஜாதகத்தில் ரெண்டாவது வீட்டு சப்ளாட் யாரு? ராகு. ராகு எந்த நட்சத்திரம், எந்த உபநட்சத்திரம்? சுக்கிரன் புதன் இருக்கா? இப்ப ராகு ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரமா இருக்கிற ராகு 2, 4, 8, 10 உபநட்சத்திரமா இருக்கு. சுக்கிரன் அப்படின்ற எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்குன்னா 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்கு. அதுக்கப்புறம் புதன், புதன் எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்குன்னா 1, 3, 7, 9. அதாவது இந்த ரெண்டாவது வீட்டு சப்ளாட் ராகு சுக்கரனுடைய சாரத்துல புதனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கு. இந்த சுக்கரன் வந்து 5வது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கு. இந்த பாவ முனையை மட்டுமே எடுக்கணும், வேற எதுவுமே எடுக்கல. நம்ம இங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு போறோம், சப் சப்ளாடுக்கு போறோம், உப உபநட்சத்திரங்கிறது போறோம். இங்கேயும் இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு வருவோம், ஓகேங்களா? அந்த வகையில இந்த ஏரியாவுக்கு பேரு சோர்ஸ், அது மூலம். இந்த ஏரியாவுக்கு பேரு மேட்டர். இதுக்கு என்ன சம்பவம் பேரு. இப்போ நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்கிறதால, நட்சத்திரத்திலையும் 5 இருக்கு, உபநட்சத்திரத்திலையும் ஒற்றைப்படை பாவம் இருக்கு. அதனால நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணி இருக்கிறதால ரெண்டும் ஒன்றுக்கொன்று சாதகமா இருக்கிறதால இங்க என்னன்னா 5, 1, 3, 7, 9. அதாவது இரண்டாவது வீடு 5, 1, 3, 7, 9வது வீட்டை தொடர்பு கொள்கிறது. இப்போ இரண்டாவது வீடு வலுத்து இருக்கா அல்லது வலு கம்மியா போச்சா? வலுவா இல்லைன்னா மோசம் அர்த்தம் இல்லை.
வலு கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இங்கே வலுவான அமைப்பில் இல்லை. ஃபஸ்ட்டு வலுவான அமைப்பில் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இங்கே இந்த ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக இங்கேயும் இரட்டைப்படை பாவம் இருக்கணும். இல்லை, அது ஒற்றைப்படை பாவமாக போச்சு. அப்போ ரெண்டாவது வீடு வலுவை சராசரி அளவை விட வலுவை குறைவாக வைத்திருந்தது. ரெண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய 9 இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 9 இருக்கு. ரெண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய 5 இருக்கு, அது கெடுக்கக்கூடிய 11 இல்லை. அதனால ரெண்டாவது வீடு கொஞ்சம் வலு கம்மியாக தான் இருக்கு. இப்போ ரெண்டாவது வீடு வலு கம்மியானா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வீட்டுடைய புறம் சார்ந்த காரகங்கள் பாதிக்கும். புறம் சார்ந்த காரகம்னா என்ன அப்படின்னா, ரெண்டாவது வீட்டில் கண்ணு பல்லு மூக்கு நாக்கு தொண்டை வாய் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதை பாதிக்காது. அகம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு வராது. ஆனால் புறம் சார்ந்த விஷயத்தில் என்ன, பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும். பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும். பணத்தை அனுபவிக்கிற திறன் இருக்குமா? பணத்தை அனுபவிக்கும் திறன் என்பது அது அகம் சார்ந்த காரகம். என் அனுபவித்தல் என்பது அகமா புறமா? அகம். அதனால தன்னுடைய பணத்தை இவர் நன்றாக அனுபவிப்பார். சரி, ஒருத்தர் தன்னுடைய பணத்தை அனுபவிக்க முடியாதுன்னா அவர் ஜாதகத்துல ரெண்டாவது வீடு எந்த வீட்டு தொடர்பு கொண்டிருக்கோம் சார்? தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. 8-12 அவர் தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. ஆனா 2-4-6 அவர் தன்னுடைய பணத்தை ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். சேமிப்பார், ஆனா அனுபவிக்கிறது கம்மி. ஆனா ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியும், அளந்துதான் அனுபவிக்க முடியும். இது 2-4-6 தன்மை. 1-3-7 போவோம்னா பணத்தை நல்லா அனுபவிப்பார், பணத்தையும் பாதுகாப்பார் ஓரளவுக்கு. ஆனா பாதுகாப்பதை விட அனுபவித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இது 5-9 பணத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்காது. ஓகேங்களா. சரி, இவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? ரஃபா இருக்குமா மென்மையா இருக்குமா? ஒற்றைப்படை பாவங்கள் சாஃப்ட்வேர், இரட்டைப்படை பாவங்கள் ஹார்ட்வேர் பார்த்தோம் இல்லையா. அப்ப இவருடைய பேச்சு மென்மையாக இருக்கும். சரி, இவருடைய பேச்சு ரஃபா இருக்கணும், ரொம்ப இதுவா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும் சார்? 2-4-6 பேச்சு வந்து உறுதியா இருக்கும், ரஃபா இருக்கும். 8-12 எப்படி இருக்கும்? பேசிட்டு அடி வாங்கிட்டு வருவார். லக்னத்துக்கு பாதகமா போகுது இல்லையா, தன்னுடைய பேச்சால அடி வாங்கிட்டு வருவார். ஆனா இவர் அடி வாங்க மாட்டார், இவர் உறுதியா இருப்பார். 2-4-6 பேச்சோட தன்மையில ஒரு கண்டிப்பு இருக்கும். இங்க இந்த ஒற்றைப்படை பாவும்போது கண்டிப்பு குறைவா இருக்கும், மென்மை தனம் இருக்கும், மென்மையான போக்கு இருக்கும். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 4th வீடு பாத்தீங்கன்னா 1-3-7-5-9. இப்ப இவருக்கு வீடு நிலம் வாகனங்கள் அமைப்பெல்லாம் நிறைய இருக்கா? நிறைய இருக்குமா? நிறைய எல்லாம் இருக்காது. வீட்டு வாடகைலாம் வருமா? வீட்டு வாடகைலாம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை. அதே மாதிரி இந்த 4th வீட்டோட அகம் சார்ந்த கல்வி சம்பந்தமான விஷயம் இவருக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. நீங்க 4th வீட்டை கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. 4th வீட்டை கெடுக்கிற 3 இருக்கு, 4th வீட்டை கெடுக்கிற 7 இருக்கு. நம்ம பார்த்தோம்லையா, 4th வீட்டை கெடுக்கிற பாவம் 3-7-11. அப்ப கல்வி என்பது அகம் சார்ந்த காரகமாக இருக்கிறதால இங்க இது 4th வீடு இங்க வீக்கா போனாலும் கூட 4th வீட்டில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரகங்கள் நல்லா இருக்கும். சரி, இவர் மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிப்பாரா? மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது. ஏன்னா மெக்கானிக்கல் லைனுங்கிறது 4th வீடு, இங்க எல்லாம் ஒத்தப்படியா போயிடுச்சு, 4th வீட்டை தடுக்குது. நல்லா மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது. சரி, இவருக்கு வாகன விபத்து வருமா? வாகனங்கிறது எந்த பாவம் சார்? 4th பாவம். வாகன விபத்து வருமா? வாகன விபத்து வராது. ஒரு கனமான பொருள் மேல இருந்து கீழே வந்து இவர் மேல வீழுமா? விழாது. ஏன்னா 4th வீட்டுக்கு கனமான பொருள் இருக்கும். சரி, இவருடைய வீடு வந்து அழகமா இருக்குமா? அசுத்தமா இருக்குமா? ரசிப்பு தன்மையா இருக்கும். வீடு நல்லா பெருசா இருக்குமா? விஸ்தாரமா இருக்குமா? ஏன்னா அது 4th பாவம் வீக்கா போயிட்டதால வீடு ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியாது, விஸ்தாரமாலாம் இருக்காது. 4th வீடு வீக்கா போயிடுச்சு. புறம் சார்ந்த விஷயத்துக்கு அது வீக்கு, ஆனா அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது நல்லா இருக்கு. இதே 4th வீடு 8-12 தொடர்பு கொண்டா வீடு இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஏன் வீடு இருக்குன்னு சொல்றேன், இது 4th வீட்டுக்கு சாதகம் ஆனா லக்னத்துக்கு பாதகம். புரியுதா பாருங்க சார். அதாவது என்னன்னா, அந்த அனுபவித்தல் அப்படிங்கறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அனுபவித்தல் என்பது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக, அது அகம் அப்படின்னு எடுத்துட்டு வரும். புறம் என்பது பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா. அந்த வகையில் இவருக்கு 4th வீடு வீடு நிலம் வாகனங்கள் வந்து விருத்தி ஆகாது. ஓகேங்களா. அடுத்து 8th வீடு. 8th வீடு 1-3-5-9 8th வீடு இதே மாதிரி தொடர்பு கொள்ற மாதிரி. 8th வீடு வலுவடையதா வலுவு இல்லையா? 8th வீட்டு காரகம் வலி, வேதனை, அவமானம், துக்கம், எதிர்மறையான சம்பவங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள், இதெல்லாம் ஜாதகம் ஈடுபடுவாரா? 8th வீடு வலுவடைஞ்சாதான்
அது நடக்கும். வலு இல்லைன்னா நடக்காது. பெட்டாது விடுங்க கெட்டு போச்சு இல்லையா, அப்ப வலி இருக்குமானா இருக்காது. எதிர்மறையான சம்பவம் இருக்குமா இருக்காது. துரோகம் இருக்குமா இருக்காது. சட்டவிரோத நடவடிக்கை இருக்குமா இருக்காது. எதிர்பாராத பணம் வருமா, எதிர்பாராத பணம் வராது. அதாவது லக்ன பாவம்ங்கிறது நம்மளுடைய எண்ணத்தை சொல்லக்கூடிய சார். அதாவது லக்ன பாவம் என்பது நம்முடைய சிந்தனையை சொல்லக்கூடியது. சிந்தனை அல்லது எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் லக்ன பாவத்தை குறிக்கக்கூடியது. எட்டாவது வீடுங்கிறது எதிர்மறையான சிந்தனையும் சொல்லக்கூடியது. அப்போ இங்கே எட்டாவது வீடு 1, 3, 7, 5, 9 இந்த ஜாதகருக்கு ஆக்சிடென்ட்டு, அவமானங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் வராதுங்கிறது பாசிட்டிவான பலன். நெகட்டிவான பலன் என்னென்னா திடீர் தனயோகம்லாம் வராது. அடுத்து பத்தாவது வீடு. பத்தாவது வீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி 5, 1, 3, 7, 9 இங்கே பத்தாவது வீடு வலுவடையுதா வலு இல்லையா, வலு இல்லை. பத்தாவது வீடுங்கிறது வலு கம்மியாக போச்சு. அதனால ஜாதகர் நிர்வாகத்திறன் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப அதாவது தொழில் ரீதியான இதெல்லாம் இருக்க முடியாது. அதனால இவருடைய தொழிலை எப்படி வச்சுக்கணும்னா அகம் சார்ந்த தொழிலாக வச்சுருந்தானா நல்லா இருக்கும். புறம் சார்ந்த தொழிலாக வச்சா சிறப்படைய முடியாது. அதாவது தொழிலை வந்து நம்ம அகம் சார்ந்த தொழில், புறம் சார்ந்த தொழில் ரெண்டு வகையாக பிரிப்போம் சார். அகம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னா பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்காம சர்வீஸை மட்டும் கொடுத்துட்டு அகம் சார்ந்த தொழில். புறம் சார்ந்த தொழில்ங்கிறது பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்குது ஓகேங்களா. அதே மாதிரி அகம் சார்ந்த தொழில்ங்கிறது ஜாதகர் மட்டுமே பண்ணக்கூடிய தொழில், வேற யாரும் வச்சுக்க முடியாது. அதில் புறம் சார்ந்த தொழில்ங்கிறது ஜாதகர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதகர் இல்லாமல் இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அகம் சார்ந்த தொழிலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜிங்கிறது ரொம்ப முக்கியம். புறம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜ்லாம் தேவையில்லை, மெட்டீரியல் தான் முக்கியம். இந்த மாதிரி நம்ம தொழிலை வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கோம். அப்போ இங்கே பத்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒத்தப்படையை தொடர்பு கொள்கிறதோ இவங்க புறம் சார்ந்த தொழிலை பண்ண முடியாது ஓகேங்களா. அதனால ஜாதகர் வந்து அகம் சார்ந்த தொழிலை பண்ணாதான் நல்லாயிருக்கும். அகம் சார்ந்த தொழில்னா கலை, பொழுதுபோக்கு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், மற்றவருக்கு சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் அகம் சார்ந்த தொழில் பேசுறாங்க. ஏன்னா இந்த பத்தாவது வீடுங்கிறது இரட்டப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால இங்கே தொழில் மூலமாக பணமோ பொருளோ டிரான்ஸ்லேஷன் ஆகலை, சர்வீஸ் தான் டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஓகேங்களா. அதனால ஜாதகர் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய நிறுவனம் மாதிரியோ தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுட்டு வேலை செய்கிற மாதிரியோ வைக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா பாருங்க சார். சில பேருக்கு பத்தாவது வீடு இப்படி இருக்கும், பத்தாவது வீடு 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்தால் ஜாதகர் வந்து நல்ல நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும். யார் யாருக்கு ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி, பெரிய கட்டமைப்பு மாதிரி விஸ்தாரமாக நிறைய பிரான்ச்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. பத்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவங்க வந்து சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப், சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப்னா ப்ரொடக்ஷன் இது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு பொருளை பணத்தை வாங்கும் போது ஒரு பொருளை கொடுக்காம வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணுவோம். அதாவது புறம் சார்ந்த தொழில்னா ஒரு பொருளை கொடுக்கும் போது, அதாவது நம்ம பணத்தை வாங்கும் போது கொடுக்குற பொருள் வந்து அந்த பணத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடையே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அகம் சார்ந்த தொழிலுங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா. அது வந்து முழுக்க முழுக்க அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய தனி நபருடைய அந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது இங்கே என்னன்னா முதல்ல நம்ம இந்த ஒற்றைப்படை பாவம்னு வரும்போது இங்கே மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து, அது பொருளை கொடுத்து பணம் தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பு வந்து குறைவாக இருக்கும். ஆனால் வெறும் 5, 9 பொருளை கொடுக்கவே முடியாது சரிங்களா. 3, 7, 1, 3, 7 ஓரளவுக்கு பொருளை கொடுக்கலாம். ஆனால் அந்த பொருளோடைய இது வந்து இதுவாக இருக்காது. அதாவது அந்த அந்த பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பொருள் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த புக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக் வந்து ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இல்லையா, யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அரிசினா எல்லா இடத்துலையும் எல்லா அது ஒரு ஸ்டாண்டர்ட் பொருளாக போகுது ஓகேங்களா. அந்த மாதிரி அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாவம் இருக்குது சார். இப்போ மூணாவது பாவம் புத்தகம்னு சொல்கிறோம். ஏன் மூணாவது பாவத்தை புத்தகம்னு சொல்கிறோம் சார்? இப்போ புத்தகம்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? அகம் சார்ந்தது தான் ஓகேங்களா. ஏன் அகம் சார்ந்ததுனா அந்த புத்தகம், எழுத்து, தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான், எஜுகேஷனை வளர்த்துக்க அறிவு வளர்த்துக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ உணவு இட்லி அது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? அது ஆறாவது உணவு நேரத்தில் அது புறம் சார்ந்தது தான். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஓகேவா. இப்போ வந்து இந்த 2, 4, 8, 10 பாவங்கள் வீக்காக போயிடுச்சு. ஆனால் இந்த பாவத்தின் ரீதியாக ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் வராது ஓகே சார். இதுதான் நம்ம பாவத்தோடமுன்னு சொல்கிறோம் சார். Thank you.